இன்ஜஸ்டிஸ் டூ செகண்ட் எபிசோடு. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் இன்னும் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க. பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. போன எபிசோடில் நம்ம பேட்மேன் ஈவில் பேட்மேன்கிட்ட தர்ம அடி வாங்கிட்டாரு. ஹார்லியோட சேர்த்து மொத்த சூசைட் ஸ்குவாடும் இப்போ ஈவில் பேட்மேனோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அண்ட் யாரோ சூப்பர்மேன் இருக்கிற ப்ரிசனோட ரிட்சன் எனர்ஜியை ஷட் டவுன் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, இப்போ இந்த எபிசோடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரைக்கர் சைலண்டில் சூப்பர்மேன் அடைச்சி வச்சிருந்த இடத்துலருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் அட்வான்ஸ்டான ப்ரிசன் இது தான். இங்கே ஒரு பிளாக்கில் சூப்பர்மேனோட ரெஜிமுக்கு கட்டுப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. பட் இன்னொரு பிளாக் சூப்பர்மேனை அடைச்சி வைக்கிறதுக்குனே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டு இருக்கு. அங்கே இருக்கிற ரெட்சன் எனர்ஜி தான் அவனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் நிறுத்திட்டா அவன் இதுக்கு மேலே பிரிசனர் கிடையாதுன்னு யாரோ சொல்ல தன்னோட பிரிசனை முழுசாக உடச்சிக்கிட்டு வெளியே வராரு சூப்பர்மேன். அந்த பிரிசனோட வார்டன் டர்பின் அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாரும் வெளியே வரப்போகிற ஆபத்தை எதிர்க்க தயாராக நிற்கிறாங்க. ஆனால் உள்ளே இருந்து வெளியே வர்றது பேட்மேன், ஈவில் பேட்மேன். பேட்மேன், நீ தானே அது, நீ கிரவுண்டுக்கு கீழே தான் இருக்கியான்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுன்னு டர்பின் ஒரிஜினல் பேட்மேன்கிட்ட கம்யூனிகேட்டர் மூலமாக கேட்க, நான் பிரிசனுக்கு டெலிபோர்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன் டர்பின், அங்கே இருக்கிறவன் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பேட்மேன். அதே சமயம் டெட்ஷாட் எல்லா சோல்ஜருக்கும் ஹெட்ஷாட் வைக்க தன்னோட சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாரையும் அங்கே இருக்கிற மற்ற சோல்ஜர்ஸையும் வெளுத்து விட சொல்கிறாரு ஈவில் பேட்மேன். சேம் டைம் பேட்மேன், பேட்கேர்ள், க்ரீன் ஆரோ அண்ட் பிளாக் கேனரி நாலு பேரும் டெலிபோர்ட்டர் மூலமாக அந்த ப்ரிசனுக்கு வந்து சேர்றாங்க. மற்ற மூணு பேரையும் வெளியே இருக்கிற சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸை சமாளிக்க அனுப்பிட்டு தனி ஒருவனாக சூப்பர்மேனோட ப்ரிசனை நோக்கி போகிறாரு பேட்மேன். வெளியே கில்லர் க்ரோக் ஒரு சோல்ஜரை கடித்து கொதற தயாராகிக்கிட்டு இருக்கான். பட் சடனாக க்ரீன் ஆரோவோட ஒரு அம்பு அவன் கையை குத்தி கிளிக்க பிளாக் கேனரியோட கேனரி கிரை அவனை ஸ்தம்பிக்க வைக்குது. உடனே ஒரு கிக் விட்டு கில்லர் க்ரோக்கை டோட்டலாக நாக் அவுட் பண்ணுறாங்க பேட்கேர்ள். ஆனால் சடனாக டெட்ஷாட்டோட புல்லட் க்ரீன் ஆரோவோட போவை உடச்சிடுது. டெட்ஷாட்டை வசமாக மாட்டிக்கிறாங்க மூணு பேரும். உடனே அங்கே வர்ற ஹார்லி குயின் டெட்ஷாட்டோட தலையிலேயே கட்டையை வச்சு அடித்து சாச்சிட்றா. இறந்து போயிட்டதாக நினச்ச பிளாக் கேனரியும் க்ரீன் ஆரோவும் உயிரோடு இருக்கிறத பார்த்து கொஞ்சம் எமோஷன் ஆகிடுறா ஹார்லி குயின். இன்னொரு பக்கம் தன்னோட பிரிசனை விட்டு வெளியே வந்த சூப்பர்மேனை நேருக்கு நேராக சந்திக்கிறாரு பேட்மேன். இதுவரைக்கும் நடந்ததே போதும் கிளார்க், மரியாதையாக உன்னோட பிரிசனுக்குள்ளே போயிடுன்னு வார்ன் பண்ணுறாரு பேட்மேன். நகர்ந்து நில்லு அப்படின்னு சூப்பர்மேன் பேட்மேனை பார்த்து சொல்ல, உன்னோட கடைசி சான்ஸ் இது தான். உன்னோட தலைக்குள்ளே கேட்குற அந்த சின்ன சத்தத்தை நல்லா கவனி கிளார்க், அது உன்னை நிறுத்துன்னு சொல்லுது அப்படின்னு பேட்மேன் சொல்ல, உண்மையாகவே சூப்பர்மேன் தலைக்குள்ள ஒரு குரல் நிறுத்துன்னு அவருக்கு கட்டளையிடுது. என்ன என்ன அது, என் தலைக்குள்ளே நீ என்ன பண்ண அப்படின்னு கத்துறாரு சூப்பர்மேன். அந்த சத்தம் ஆட்டமோடது. அவர் சூப்பர்மேனோட மூளைக்குள்ளே தான் இப்போ இருக்கிறாரு, அதுவும் கிரிப்டோனைட்டோட. நான் தான் உன்னோட பர்சனல் வார்டன் சூப்பர்மேன், நான் நினச்சேன்னா நீ இப்போவே ஸ்ட்ரோக் வந்து இழுத்துக்கிட்டு கிடப்ப அப்படின்னு சொல்லி ஆட்டமும் சூப்பர்மேனை வார்ன் பண்ணுறாரு. உடனே சூப்பர்மேனுக்கு பேட்மேன் மேலே இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாகிடுது. ப்ரூஸ்னு கத்திக்கிட்டே பேட்மேனை சூப்பர்மேன் அட்டாக் பண்ண வர ஆட்டம் முடிச்சிடுன்னு சொல்கிறாரு பேட்மேன். உடனே சூப்பர்மேன் பிரெயினோட ஒரு பார்ட்டில் கரெக்டாக கிரிப்டோனைட்டை இறக்கி சூப்பர்மேனை சாச்சிடுறாரு ஆட்டம். வெளியே ஈவில் பேட்மேனை மீட் பண்ணுறாங்க பிளாக் கேனரி அண்ட் க்ரீன் ஆரோ ரெண்டு பேரும். நான் உன்னை அப்புறமா கவனிக்கிறேன் ஸ்குவாட், நம்மளோட வேலை முடிஞ்சது, எல்லாரும் டெலிபோர்ட் ஆக தயாராக இருங்கன்னு சூசைட் ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு கட்டளை இடுறாரு ஈவில் பேட்மேன். ஹார்லி குயினோட ஃபேஸ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டு இப்போது பிரிய போகிறதால அப்படியே வாடி போயிடுது. யார் நீ, யாருக்காக நீ வேலை செய்கிற, எதுக்காக சூப்பர்மேனை ஃப்ரீ பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு ஈவில் பேட்மேனை பார்த்து கேட்குறாங்க பிளாக் கேனரி. உடனே ஹார்லி, நாங்கள் ஒன்றும் சூப்பர்மேனை ஃப்ரீ பண்ணுறதுக்காக இங்கே வரலன்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே இருந்து டெலிபோர்ட் ஆகிடுறா. ஈவில் பேட்மேனும் அவரோட ஸ்குவாடும் சூப்பர்மேனை ஃப்ரீ பண்ண ட்ரை பண்ணது ஜஸ்ட் எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்ப மட்டும்தான். சேம் டைம் டேமியன் வெயின் அடைஞ்சு கிடக்கிற ப்ரிசனுக்குள்ளே வராங்க அவனோட அம்மா டாலியா அல்குல். கூட இன்னொரு பொண்ணும் அங்கே வந்திருக்கா. டேமியன் வெயின் டாலியாட்ட என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் நாம் இப்போ ஃப்ரீ பண்ணி ஆகணும்னு சொல்ல
அதுக்கு அந்த பொண்ணு, அவங்க இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக போராடுனாங்க, நாம் இந்த உலகத்துக்காக போராட போகிறோம்னு சொல்ல அங்கே டர்பினும் சில சோல்ஜர்ஸும் வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த சில நொடிகள்லையே அந்த பொண்ணோட புல்லட்ஸ்க்கு இரையாகிறாரு டர்பின். கூட வந்த சோல்ஜர்ஸாலையும் அவளோட குறியிலிருந்து தப்பிக்க முடியலை. வழியில் வந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு ஓடும்போது டேமியன் அந்த பொண்ணை தன்னோட அம்மாவோட வேலைக்காரின்னு சொல்ல உடனே டேமியனை சரிச்சு போட்டு மேலே ஏறி நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லைன்னு கோபமாக சொல்கிறா அவ. உடனே டாலியா அல்குல் அவ ஒன்றும் வேலைக்காரி இல்லை, அவ உன்னோட சகோதரின்னு சொல்லவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான் டேமியன். டேமியன் இதுதான் அத்தனாசியா அல்குல், டாட்டர் ஆஃப் பேட் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருந்து டெலிபோர்ட் ஆகிடுறாங்க மூணு பேரும். இப்போ கதை டெலிபோர்ட்டான ஈவில் பேட்மேன் அண்ட் சூசைட் ஸ்குவாட் எல்லாரும் இருக்கிற அண்டர் கிரவுண்டுக்கு போகுது. அங்கே டெட் ஷாட் தன்னோட தலை மேலே கட்டையை கொண்டு அடித்த ஹார்லி மேலே செம்ம கோபத்தில் இருக்கான். அங்கே ஹார்லியை பார்த்து அவன் சுட்டுத்தள்ளுற லெவலுக்கு போக உடனே ஈவில் பேட்மேன் நிறுத்து இல்லைனா நான் ஒன்று நிரந்தரமாக நிறுத்திடுவேன்னு சொல்லி மிரட்ட உடனே பின்வாங்குறான் டெட் ஷாட். அப்புறம் அவர் ஹார்லிக்குன்னு ராசல் குல் முன்னாடி கொண்டு போகிறாங்க. எல்லாம் அந்த ஆட்டுதாடிக்காரன் போட்ட பிளானாக தான் இருக்கும். ராசல் குல் என்ன தான் வசனம்லாம் விட்டாலும் அதுக்கெல்லாம் மசீர ஆள் மாதிரி தெரில நம்ம ஹார்லி. ஆனால் அதுக்காகவே ஹார்லியோட ஒரு மேஜர் வீக்னஸ் மேலே கை வைக்கிறான் ராசல் குல். கைனா அந்த கை இல்லை, ஒழுங்காக எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிடு இல்லைனா பாசத்தை கொட்டுறதுக்கு நீ இருப்ப, ஆனால் உன் லூசி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு. லூசி வேறு யாரும் இல்லை, ஹார்லிக்கும் ஜோக்கருக்கும் பிறந்த பொண்ணு தான். ரொம்பவும் ஜாக்கிரதையாக பேசு ராசல் குல், இன்னும் அந்த பொண்ணுக்கு நான் தான் அவளோட அம்மானு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி கோபத்தில் ஹார்லி கத்திக்கிட்டு இருக்கா. இந்தா இப்போ தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லூசியை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. லூசியை பார்த்ததும் செல்லக்குட்டியை கொஞ்சம் நேரம் காதை முடிக்கிங்க, ஆன்ட்டி கொஞ்சம் அசிங்கமாக பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராசல் குல்ல பச்சை பச்சையாக கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறான் நம்ம ஹார்லி. இதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் கூட மசியாத ராசல் குல், இந்த பாரு இதெல்லாம் நாங்கள் பல வாட்டி கேட்டாச்சு, ஒழுங்காக வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிடு இல்லைனா இந்த லூசியோட உயிரை உடம்புல இருக்காது அப்படின்னு ராசல் குல் மிரட்டுறான். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க வாங்கிட்டு ஒரு சின்ன ரகசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராசல் குல்ல பக்கத்தில் போட்டு அந்த மிளகா மூக்கு மேலே மண்டையை வச்சு ஒரே முட்டு மூக்குலேருந்து புல 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 ரத்தம் கொட்டுது. இதை பார்த்து காண்டான ஏத்தனேஷிய ஆள்களும் மற்ற மெம்பர்ஸும் சேர்ந்து ஹார்லியை போட்டு தள்ள வராங்க. உடனே டக்குன்னு உள்ளே போந்து பாய்சன் ஏவி அவளோட ஷீல்டு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணி ஹார்லியும் அவளையும் உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னா ஈவில் பேட்மேன் ஆஹா இதெல்லாம் சரி வராது, பட்டன் நம்பி போட்டு ரெண்டு பேரும் போட்டு தள்ள வேண்டியதான்னு போக உடனே ராசல்கள் நிறுத்து நிறுத்து என்னவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாய்சன் ஏவி நான் கொஞ்சம் ஹார்லிட்டே பேசணும், தயவு செஞ்சு ஷீல்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்ல பாய்சன் ஏவியும் ஓப்பன் பண்ணுறா. நீ கோபமாக இருக்கேன்னு தெரியுது ஹார்லி, ஆனால் அதே சமயத்தில் நீ கில்ட்டியாகவும் இருக்க, இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நான் பல ஹேண்டில் பண்ணிருக்கேன் அப்படின்னு ராசல் குல் ஹார்லியை பார்த்து சொல்ல. நம்ம சூப்பர்மேனுக்கு அகேன்ஸ்டாக போராட போகிறோம், அவன் தான் ஒவ்வொரு நாளும் மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தான், இப்பயும் அவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஹார்லி சொல்ல. அவனால் அவனோட மெட்ரோ போலீஸையே காப்பாற்ற முடியல குஞ்சல், அவனோட ஒய்ஃபாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அவனால் எதையுமே காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கிறவன் உன்னையும் நீ செஞ்ச காரியங்களிலிருந்து மட்டும் உன்னை காப்பாற்றிடுவான்னு நினைக்கிறியா? சாவை பார்த்து மட்டும் எப்பயுமே பயப்படாத, ஏன்னா நானே ஒரு தடவை செத்து மீண்டெழுந்து வந்தவன் தான், அதே மாதிரி உன்னாலே வர முடியும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. இப்போ இந்த உலகம் ஆபத்தில் இருக்கு, நம்ம உடனே ரியாக்ட் பண்ணலன்னு சொன்னால் இது எந்த நேரம் வேணாலும் மொத்தமாக அழிஞ்சு போகலாம். இந்த சண்டையில் வில்லன்ஸ் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள், யார் தாமேல மட்டும் அக்கறை கொண்டு பேராசை பிடிச்சி திரியிறாங்களோ அவங்க தான் நம்மளோட வில்லன்ஸ். ஆனால் அவங்களே கூடிய சீக்கிரம் அழிய தான் போகிறாங்க, நாம் அவங்கள மேலேருந்து கீழே இறக்க போகிறோம். உன் பொண்ணோட ஃப்யூச்சரை அழிக்க நினைக்கிற ஒவ்வொருத்தனையும் எங்களோட சேர்ந்து ஒன்னால் அழிக்க முடியும்னு சொல்லி ஹார்லிக்கினோட மனசை மாத்தினா ராசல் குல். அதே சமயம் பேட்கேவில் கார்னர் லெஸ்கின் பேட்மேன் கிட்ட வந்து என்னோட எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறான். என்னோட துடிப்பையும் சுறுசுறுப்பையும் பார்த்தோன்னா பேட்மேன் சில விஷயங்கள் ஞாபகம் வருது. உடனே கணத்தில் கை வச்சுட்டு அங்கிருந்து அஞ்சனாவோட பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக்கில் போறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் ஆல்ஃபர்டும் பேட்மேன் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டேமியன் வந்து நான் இங்கே ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுறீங்களா, எனக்கு எந்த வழியுமே இல்லை, நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமல் வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது, என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோபமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவன் புலமல்ஸ்லாம் கேட்ட பேட்மேனு, சரிரா உனக்கு என்ன வேலை தானே வேணும், உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் தரேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நீ தனியாக போயிட்டு எதை சாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறியோ அதை போயிட்டு சாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பில்டிங் மொட்டை மாடலில் இருக்கட்டு போயிடுறாரு. நான் கூடவே உனக்கு மூணு வர முழுசாக டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பேட்மேன் அங்கேருந்து கிளம்பின அடுத்த நிமிஷமே டேமே இங்கேருந்து பரபரன்னு பறக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் போகிற வழியில தான் பிரச்சனை வருதா இல்லை பிரச்சனை வர வழியாக அவன் தேடி போறானானு தெரியல. அதுக்கப்புறம் டேமின் வந்துட்டு இருக்க வழியில ஒரு மூணு ரவுடிஸ் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வழிபறி பண்ணுறாங்க. இதை டாப் வாங்கலேருந்து பார்த்துட்டு இருந்த டேமின் ஒதுக்கடின்னு கீழே குதிச்சு அவனை டாப் டு பாட்டம் பிரிச்சிடறான். எல்லாரையும் அடிச்சு பிரிச்சதுக்கப்புறம் அந்த ஆண்டி என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, இந்த $5 பரிசா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. கத்தியாக கொடுப்பேன்னு பார்த்தா ஒத்தையாக கொடுக்குற அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு நான் செய்கிற செவிக்கு பணம்லாம் வாங்குறதில்ல, இருந்தாலும் நீங்கள் அன்பா தரத்தினால வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான் டேமின்.
அதுக்கப்புறம் ஒரு பில்டிங் மேலே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருக்க ஒருத்தர் போயிட்டு காப்பாற்றுறாரு டேமியன். ஏய் இருப்பா இருப்பா, டெய்லி இங்கே எத்தனை பேர் சித்து பொழைச்சிட்டு இருக்காங்க, நீ என்ன அசால்ட்டாக சாக போகிற, சாகிற அளவுக்கு தைரியம் இருக்கிற உனக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருக்காதா அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸை கொடுத்துட்டு அவரோட உட்காந்து ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வராரு. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி வார்டில் போயிட்டு சில பேரை சேர்க்கறது என்ன, அதுக்கடுத்து பஸ்ஸில் பயணம் பண்ணிட்டு பாட்டிக்கு உதவி பண்ணுறது என்ன, சைடில் ரெண்டு திருட்டு பயிலையும் பிடிச்சி போலீஸ் ஸ்டாப் படைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடைஞ்சு திரிஞ்சு உடஞ்சி கிழிஞ்சு பேட்கேவை வந்து சேர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் டேமின் அங்கே வந்தோன்னே நம்ம பேட்மேன் விஜயகாந்த் மாதிரி, நீ எடுத்துகிட்ட மொத்த ஹவர்ஸ் 10:47 அப்படின்றாரு. அட தெரியுமையா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாக்கி நீ இப்படிலாமா கால்குலேஷன் பண்ணுவீங்க, ஏதோ புள்ள உருப்படியாக ஓடுவது சொன்னே சந்தோஷப்பட்டுக்க. இப்படியெல்லாம் சில பல வசனங்களை பேசிவிட்டு டேமின் அந்த ஆண்டிக்கிட்ட பரிசாகனை அந்த $5 எடுத்து பேட்மேன்ட்ட கொடுத்துட்றான். இந்தாங்கப்பா, என் வாழ்க்கையில் நான் முத முதல்ல சம்பாதிச்ச முதல் சம்பளம் $5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான். நம்ம பேட்மேனை தான் எல்லாத்தையும் ட்ராஃபி பண்ணி வைக்கிறது ரொம்ப பிடிக்குமே, அதனால் அந்த $5 பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு கிளாஸை கவுத்து போட்டு ஒரு ஞாபக சின்னமாக வச்சிருக்காரு. இப்போ அந்த $5 பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃபீலிங்லாம் முடிஞ்சோன்னே ஃப்ளாஷ்பேக் கட்டாகி ப்ரெசென்ட்க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் கார்னர் மறுபடியும் நான் ஆச்சு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு எங்கே விட்டானோ அங்கேருந்து திரும்பி ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பேட்மேனும், சரி நீ எனக்காக ஒன்று பண்ணணும், எந்த ஒரு குழந்தையும் தான் பெற்றவங்கள்டேருந்து பிரிஞ்சிருக்கவே கூடாது, உனக்கும் அம்மா அப்பாவுக்கும் இது மாதிரி நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் தரேன். அண்ட் நான் இப்போ பண்ண போகிறது நமக்குள்ளே தான் சீக்கிரட்டாக இருக்கணும், இது கொஞ்சம் கிளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை பேட்மேன் எடுக்க அதோட இந்த எபிசோடும் முடிவடையுது. அடுத்த பார்ட்டில் என்னத்தை கிளிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஸ்மோஸ் டீம் வரட்டா.